அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகனுக்கு தீபாரதனை காட்டும்போது நடந்த ஒரு அரிய வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் மிக அதிக அளவில் பகிரப்பட்டு வருது. அந்த வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். திருச்செந்தூர் முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து சிறந்து விளங்கப்படுவதாக அனைவராலும் கூறப்படுது. இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் 9 அடுக்குகளையும் 157 அடி உயரத்தையும் கொண்ட அழகான கோவில் அப்படின்னே சொல்லலாம். 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழ்நாட்டில் நாகரிக பண்பாட்டில் சிறந்து விளங்கிய நகரம் என்று அழைக்கப்படுது. திருச்செந்தூர அலைவாய், திருச்சீர் அலைவாய், வெற்றி நகரம், அலைவாய் சேரல், சிந்துபுரம் என பல பெயர்களில் அழைக்கிறாங்க. இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் மன்னார் வளைகுடாவின் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளதால் அலைவாய் என்றும், திரு என்னும் அடைமொழி பெற்றுள்ளதால் திருச்சீர் அலைவாய் என்றும் பாடல்களில் சிறப்பாக புகழப்பட்டிருக்கு. இந்த திருச்செந்தூர் ஓம் வடிவில் தோன்றியுள்ளது இந்த கோவில் அப்படின்னே சொல்லலாம். திருச்செந்தூரில் வீரபாகு தேவர் என அனைத்து தேவர்களுக்கும் கடவுள்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குவதால் திருச்செந்தூரை வீரபாகு பட்டினம் என்றும் அனைவராலும் அழைக்கப்படுது. கோவிலில் வீரபாகு தேவருக்கு பூஜைகள் நடந்து முடிந்த பின்னரே முருகனுக்கு பூஜைகள் நடத்துகிறாங்க. இந்த கோவில் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டுதான் இருக்கும். இந்த ராஜகோபுரம் எப்போது திறக்கப்படும் என்றால் சூரசம்காரம் முடிந்த பிறகு, தெய்வானை திருமண நாட்களில் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும். கோவில் அமைந்திருக்கக்கூடிய சண்முக விலாச மண்டபம் 120 அடி உயரம் கொண்டிருக்கு. 80 அடி அகலத்தையும் 24 தூண்களையும் கொண்டுள்ளது இந்த மண்டபம். இந்த திருச்செந்தூர் கோவிலில் உச்சிக்கால பூஜைகள் நடந்து முடிந்ததும் மணி ஒலிக்கப்படும். இந்த ஆலயத்தின் மணியானது சுமார் 12 கிலோ எடை கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கோவில் எதிரில் 2 மைல்களும் ஒரு நந்தி சிலையும் இருக்குது. இந்த கோவில் மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம். 2 மைல்களில் முதல் மயிலானது இந்திரனுக்கும், 2வது சூரபத்மன், 3வதாக பஞ்சலிங்கங்களின் வாகனமான நந்தி பெருமான் அப்படின்னும் சொல்லப்படுது. திருச்செந்தூரில் 2 கடவுள்கள் அருள்பாலித்து வராங்க. முழு முதல் கடவுளான சண்முகர், 2வது கடவுளான பாலசுப்ரமணிய சுவாமி என 2 கடவுள்கள் அருள் தந்து கொண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பாலசுப்ரமணிய சுவாமி கிழக்கு திசை நோக்கியும், சண்முகர் தெற்கு திசை நோக்கியும் அருள் புரிகிறாங்க அப்படின்னே சொல்லப்படுது. திருச்செந்தூரில் இருக்கும் பாலசுப்ரமணிய சுவாமிக்கு பூஜைகள் நடந்து முடிந்த பின்னர் தினமும் வெண்ணிற ஆடையை மற்றும் சாத்துறாங்க. சண்முகருக்கு தினமும் பச்சை நிறம் கொண்ட ஆடைகளை அணிவித்து வராங்க. கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் உள்ள பாம்பரை என்னும் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு இருக்கு. கட்டணம் செலுத்தி சுரங்கம் உள்ளே சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்சலிங்கங்களை பார்த்து ரசிக்கலாம். திருச்செந்தூர் கோவில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் போன்ற 4 உச்சவர்கள் இருக்காங்க. இதில் குமரவிடகர் என்பவருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற மற்றொரு பெயரும் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. திருச்செந்தூரில் அமைந்துள்ள முருகன் சூரசம்காரம் முடிந்த பிறகு தாமரை மலரை வைத்து சிவபூஜை செஞ்சு வந்திருக்காங்க. இன்றுமே முருகனின் வலது கையில் தாமரை மலர் வீற்றிருக்கும். உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் தினமும் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோலத்தாளத்துடன் திருச்செந்தூர் முருகன் அமர்ந்திருக்கக்கூடிய கடற்கரையில் வந்து இந்த பால் அன்னத்தினை கரைத்து விடுவாங்க. இந்த பூஜைக்கு கங்கா பூஜை என சொல்கிறாங்க. முருகனுக்கு சிறுபருப்பு கஞ்சி, பால்கோவா, வடை, சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, பேரிச்சம், பொறி, தோசை, சுயன், தேன்குழல், அதிரசம், அப்பம், தினைமாவு போன்ற உணவுகள் மிகவும் பிடித்தமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இதனை வைத்து தினமும் முருகனுக்கு பூஜைகள் செய்து வராங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் முருகனுக்கு பால், சுக்கு வெந்நீர் மட்டும் வைத்து பூஜைகள் செய்து வராங்க. கோவிலில் தங்க தேரில் 6 கோண வடிவத்தில் முருகன் சிலை அமைக்கப்பட்டு இருக்கும். இந்த திருச்செந்தூரானது ஆதி காலத்தில் மணற்குன்றுகள் உடையதாக அமைஞ்சிருக்கு. இந்த மணற்குன்றுகள் 4 அடைவுள்ள ஆலயத்தின் பிரகாரமாக மாறிவிட்டது. கோவிலின் வடக்கு பகுதியில் ஆலயத்தின் மணற்குன்றுகள் மதிலாக தோற்றமளிக்கிறதாகவும் சொல்லப்படுது. திருச்செந்தூர் முருகன் கோவில் இடது பக்கத்தில் வள்ளி குகை அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூரில் 24 அடி ஆழத்தினை கொண்ட 4 கிணறு பக்தர்கள் அனைவரும் நீராடிய பின்னர் அங்குள்ள கடற்கரையில் நீராடுவதை பாரம்பரிய வழக்கமாக பக்தர்கள் வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.
பன்னிரு சித்திரங்களில் எட்டு சித்திரங்களின் சமாதியானது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைஞ்சிருக்கு. முருகனுடன் போரிட்ட படை வீரர்களை ஐயனார் என்று அழைத்து வராங்க. இவர்கள் மாமரமாக மாறி நின்று சூரபத்மனை வேளால் சிதைத்த இடம் மணமாடு என்ற பெயரா திருச்செந்தூர் கோவில் அருகில் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த திருச்செந்தூர் கோவிலில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தவம் செய்து அடையக்கூடிய பலனை திருச்செந்தூர் முருகன் கோவில் ஒரு நாள் உபவாசம் எடுத்து முருகனை தரிசித்து வந்தால் அந்த பலனை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திருச்செந்தூர் கோவிலில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்க வைக்கும் அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். ஆதிசங்கரர் இந்த இலை விபூதியை உண்டு காச நோயை நீக்கி கொண்டதாகவும் இதனால் அவர் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் பாடியதாகவும் சொல்கிறாங்க. முருகன் ஒரு பக்கத்திற்கு 6 கரங்கள் என 12 கரங்கள் கொண்டவர். அதே போல பன்னீர் மரத்தின் இலைகளில் ஒரு பக்கத்திற்கு 6 நரம்புகள் என 12 நரம்புகள் இருக்குது. 12 கரம் தான் முருகனு சென்று வணங்கும் பக்தர்களுக்கு அவன் தனது பன்னீர் திருக்கரங்களாலே இந்த இலை விபூதியில் சந்தன பிரசாதத்தை வழங்குவதாக ஐதீகமாக சொல்கிறாங்க. இதனால் இது பன்னீர் செல்வம் என்று பக்தர்களால் அழைக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஆதிசங்கரர் கையில் 12 இலை விபூதி பிரசாரம் வழங்கப்பட்டது. பிரசாதத்தை உடலில் பூசிக்கொண்டதோடு அதை உட்கொள்ளவும் செய்தார். சில நாட்கள் அவரை தொற்றிருந்த இருந்த நோய்கள் அனைத்துமே முற்றிலும் குணமடைந்தது. அதன் பின்னர் ஆதிசங்கரர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மீது அதித பற்று கொண்டு மனமுருகி 32 பாடல்கள் கொண்ட சுப்பிரமணியரை பற்றிய பாடல்களை பாடியிருக்காரு. 32 பாடல்களுமே கோவிலின் சிறப்பு, சுவாமியின் மேன்மை போன்ற பல்வேறு தகவலை சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 25வது பாடலில் இலை விபூதியின் மகிமையை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த திருச்செந்தூர் செல்பவர்கள் பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை பெற்று செல்வது வழக்கமாக கொண்டிருக்காங்க. திருச்செந்தூரில் முருகன் சன்னதியில் விபூதி சந்தன பிரசாதத்தை பக்தர்களுக்கு தரும்போது 12 இலைகளில் தான் தருவாங்க. 12 இலை என்பதற்கு அர்த்தம் இலைகளில் மொத்தம் 12 நரம்புகள் இருக்கும். முருகப்பெருமான் தனது 12 கரங்களாலேயே இந்த பிரசாதத்தை வழங்கியதால் இதற்கு பன்னீர் இலையில் முருகப்பெருமானின் 12 கைகள் போன்று இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. 12 இலைகள் என்ற பெயரிலே காலப்போக்கில் மருவி பன்னீர் இலை விபூதி பிரசாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகப்பெருமானை பூஜித்த தேவர்கள் அனைவருமே பன்னீர் மரங்களாக இருப்பதாகவும் அதிலிருந்து பெறப்பட்ட பன்னீர் இலைகள் பிரசாதமாக வழங்கப்படுவதாகவும் அதற்கு தனி மகத்துவம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் தினமும் காலை விஸ்வரூப தரிசனத்தின் போது சுவாமி பாதத்தில் வைத்து பூஜித்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வராங்க. மேலும் வேறு எந்த கோவிலும் இல்லாத சிறப்பாக இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் இலை விபூதி பிரசாதம் வழங்கப்படுது. இந்த இலையை நேராக வைத்து பார்த்தால் முருகப்பெருமானின் வேல் போன்று காட்சியளிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பன்னீர் இலையில் உள்ள பூவில் சாந்த குண சக்தி நிறைந்ததாக இருக்குது. அது நமது உடலுக்கு சில நன்மைகளை தருகிறது. இறைவனுடைய பூஜைக்குரியது துளசி, வில்வ இலை, வன்னி இலை. அதே போல் இறைவனுடைய பூஜைக்குரியதாக பன்னீர் இலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருநீற்றை பன்னீர் இலையில் பத்திரமாக வைத்து கொள்வது செல்வத்தை சேமிப்பது போல பன்னீர் இலை விபூதியை பக்தர்கள் இல்லங்களில் எடுத்து சென்று பூஜை அறையில் பத்திரப்படுத்தி வியாதிகள் வந்தால் செந்தில் முருகனை வேண்டி அணிந்து கொள்வாங்க. ஆடு மாடுகள் நோய் கண்டால் நோய் நீங்க இந்த பன்னீர் இலையின் விபூதியை மருந்தாக கொடுத்து நோய் நீங்கியதும் திருச்செந்தூர் முருகனுக்கு காணிக்கையாக ஆடு மாடுகளை செலுத்துகிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. பன்னீர் இலையும் சாந்த குண சக்தியும் கொண்டதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.